Hi, in the video, double layer mask எப்படி ஸ்டிச் பண்ணிறதுன்னு பார்க்கலாம். ஒரு cloth எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலே இருக்கிற பெரிய பிளேட்டை தான் வந்து கொண்டு வாங்க. நம்மளுக்கு வந்து 11.5 inches வேணும். So 11 inches for adults, 1/2 inch வந்து stitches போடுறதுக்காக. இப்போ கிட்ஸாக இருந்தாங்கன்னா 8.5 inches வந்து ஸ்டிச் போடுறதுக்காக. டீனேஜர்ஸாக இருந்தாங்கன்னா 9 inches, 9.5 வந்து ஸ்டிச் போடுறதுக்காக. ஸோ 9.5 எடுத்துக்கலாம். அடல்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ 11.5 எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டோட டயமீட்டர் வந்து 11.5 இருந்ததுனால நான் அந்த பிளேட்டை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் அந்த சர்க்கிளை கட் பண்ணுறேன். இப்படி 4 folds பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோல்டு எல்லாத்தையும் கட் பண்ணி 4 pieces தனியாக எடுத்துருங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம கிட்ட 4 pieces இருக்கு. இப்போ ஒரு பேரா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வைக்கிறோம், இந்த பக்கம் இருக்க இன்னொரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வைக்கிறோம். ஸோ அந்த கர்வ் சைட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் மெஷின் ஸ்டிச் போட போகிறேன். நீங்கள் வந்து மெஷின் இல்லைனா கூட ஹேண்ட் ஸ்டிச் கூட போடலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ஒரு சைட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிளில் கர்வாக இருக்க சைட் மட்டும். ஸோ இந்த பீஸ் மேலே இந்த பீஸை நம்ம வைக்கிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு அந்த ஸ்டிச் பண்ண சைடு வந்து மீட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் 4 corners ஸ்டிச் பண்ணிட்டேன் திருப்பியும். ஸோ கொஞ்சோண்டு மட்டும் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபுல் ஸ்கொயரையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா நம்ம அதை இன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஸ்டிச்செல்லாம் தெரியாமல் அதெல்லாம் உள்ளே போயிடும். இன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பிளேஸை மட்டும் நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்கே மட்டும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மாஸ்க் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்காக ஒரு எலாஸ்டிக் பேண்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேண்டு இதில் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு இப்படி எண்டு ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி விட்டு அந்த ஃபோல்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு 8 inches எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த கேப்பில் போடணும். இந்த மாதிரி ஒரு பின் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக உள்ளே போடுற கஷ்டமாக இருக்கும். இப்படி உள்ளே போட்டு இதை நல்லா டை பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பண்ணிக்கோங்க, இது ரிமூவ் ஆகாத மாதிரி. ஸோ இந்த நாட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அதை வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே போகிற மாதிரி புஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த நாட் வந்து விசிபிளாக இருக்காது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பேண்டமிக் டைம் இல்லாமல் வீட்டில் டஸ்ட் கிளீன் பண்ணுறதுக்கும் இல்லை பொல்யூஷன் அப்போ போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.